திருச்சிருப்பி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் முல்லை செல்வராஜ். செந்தூர புயல்னு டைட்டில் இருக்குது. ஆறு பாட்டு இப்போ கேட்டிங்க, அருமையான பாட்டு, ஆறு பாட்டு இருக்குது. விஜயகாந்த் சார் கால் சீட்டிருக்கு, இதுக்கு ஒரு படம் பண்ணணும். நான் அப்போ வந்து இக்குன்னு ஒரு படம், ஒரு ஹீரோ அவன் ஒரு 20 நாளில் சாகிறான், செத்துருவாங்கிற மாதிரி வருது. அந்த 20 நாளில் அவன் செய்ய வேண்டிய ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியம் என்ன? அந்த 20 நாளில் அந்த லட்சியத்தை எப்படி முடிச்சு எப்படி சாகிறான் அப்படிங்கிறதுக்காக நான் சூப்பர் அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஒரு நிரோஷா கேரக்டர் வந்து ஒரு சித்தியுடைய ஆளுமையில் இருந்துட்டுருக்காங்க, சித்தி கொடுமைப்படுத்துகிறாங்க, அது இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக தான் வரும். ஆனால் அது ஏதோ ஒரு ஹைலைட் இருக்குன்னு சார் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை பேசி பேசி அவ மேலே சிம்பதி வரணும், என்ன பண்ணலாம் பண்ணலாம் போது அப்போ ஒரு விஷயத்தை பிடிச்சோம் டிஸ்கஷனில். என்னென்னா அதில் வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும், அது வந்து இந்த ட்ரெயின் பிரிக்கிற மேட்டரில் வரும். அது அதெல்லாம் வந்து இப்போ சுந்தரபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் வந்து சவுண்ட். சவுண்ட் யூஸ்வலாக வந்து நார்மலாக பஞ்ச் சவுண்டெல்லாம் வந்து எடிட்டர் பழைய ஸ்டாக் சவுண்டாக வச்சுருப்பாங்க, அதை பஞ்சை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவசர முதல்ல சொல்லிட்டாரு, அந்த பழைய பஞ்சை யூஸ் பண்ணக்கூடாது, நாம் பஞ்சு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பால்லாம் வாங்கி கம்பு ஸ்டிக்கெல்லாம் வாங்கி அடித்து இந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் வந்து ஒரு சவுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த சவுண்டு வந்து ட்ராவல் ஆகும். ஒரு இப்போ வந்து 5.1, 7.1 வந்துடுச்சு சவுண்டு வந்து 360 டிகிரி இப்போ ஈஸியாக ட்ராவல் ஆகும், நீங்கள் தியேட்டரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சந்திரப்பை வந்த காலகட்டத்தில் அது மோனோ சவுண்டு தான். அப்போ இந்த 5.1, 7.1 டெக்னாலஜி உருவாகலை. ஆனால் உருவாகாத காலகட்டத்துலேயும் எப்படி சவுண்டை எப்படி ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு ரிஸ்கி ஷாட்டு, அந்த ட்ராக் நடுவில் குழி தோண்டி கீழே கேமராமேன் படுத்திருப்பார், மேலே ட்ரெயின் பாஸ் ஆகி போகும். அப்போ தான் நான் சொன்ன அந்த ட்ராவல் சவுண்டு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கேமராமேன் வந்து நம்ம செல்வகுமார், செல்வகுமார் சார் தான் வந்து ரிஸ்க் எடுத்து கீழே படுத்து அந்த ஷாட்டை எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா அந்த மெயின் பெட்டியை பிரித்து விடுவாங்க, இந்த லாஸ்ட் வேகன் தனியாக வரும். லாஸ்ட் வேகன் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக ஒரு 200 பேர் நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது, அதான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் அதுதான். இப்போ நமக்கு ஷார்ட்டுக்கு என்ன வேணும்னா மெயின் பெட்டி பிரியணும், இந்த பெட்டிக்கும் அந்த பெட்டிக்கும் கேப் இருக்கணும். இது எப்படி பண்ணுறது? மெயின் பெட்டியை வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு ரோப்பை தூக்கி போட்டார், அப்படி போட்டார் ஒரு கூ போய் அதில் மாட்டிச்சுது, பிடிச்சி இழுத்தார், அந்த ஃபோர்ஸில் இணைச்சி பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இணைக்கிறாரு அப்படின்னு கதை சொல்லிட்டோம். ஆனால் ஷூட் பண்ணும்போது நம்ம ஃபைட் மாஸ்டர்ஸ் கொண்டு வந்து எல்லா கம்பியெல்லாம் போட்டு இணைச்சி அந்த கம்பியும் இந்த கம்பியும் இணைக்கும்போது ஷார்ட்டு ட்ரெயின் மூவ் ஆன உடனே டப்புன்னு தெரிச்சிருது, எதை போட்டாலும் நிற்கலை, எந்த கம்பியும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்படி திரும்ப திரும்ப எடுத்துகிட்ருக்கோம், ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஆபாசம் சொன்னார், ரீரிகார்டிங் மாதிரி இளையராஜா சார் படங்கள் கூட நான் பார்த்துருக்கோம், சில படங்கள் 3 நாளில் முடிச்சிருவார் இளையராஜா, நல்லா பண்ணுவார், அது வேறு விஷயம். ஆனால் சுந்தரப்பு எங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா 1 மாதம் ரீரிகார்டிங் எஃபெக்ட்ஸ், 1 மாதம் ஆந்த விட வந்து பயங்கரமாக படத்தை கிண்டல் பண்ணியிருந்தான். ஆனால் படம் வந்து 365 டேஸ் சத்தியத்தில் ஓடிச்சுது, 95 டேஸ் ஃபுல் பேஜ் விளம்பரம் வருது. அதில் வந்து ஆபாசர் என்ன பண்ணார், அந்த ஆண்டவன் எழுதின மோசமான விமர்சனத்தை அப்படியே போட்டு நன்றி நன்றி அப்படின்னு போட்டு விளம்பரம் கொடுத்தாரு. ராவுத்தர் சார் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆபாசார்ட்ட, அது மாதிரி இது வரைக்கும் நீ விஜயகாந்த் சார் வச்சு படம் பண்ணீங்க, நீங்கள் சொன்ன ரேட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம், லாபம் சம்பாதிச்சோம், எல்லாம் இருந்துச்சுது. ராம்கி அருண் பாண்டியன் வச்செல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற ரேட்லாம் வாங்க முடியாது, அந்தளவுக்கு போகவே போகாது சார், டஃபண்ட்டாக நீங்கள் அப்படி அப்படி நினச்சிங்க அதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு படமே வேண்டாம் அப்படின்னு ராவுத்தர் சொல்லிருக்கிறார். இது அவர் சார் கொஞ்சம் பாதிச்சிருக்குது. என்னடா அது, இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஊமையில் படம் பண்ணும்போது மேட்ரக்கு வந்து ஆரம்பித்து முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு சோதனையான ஒரு கட்டத்தில் இறங்கி அடிக்கிற மாதிரி இறங்கி ப்ரூவ் பண்ணுற மாதிரி மறுபடியும் கட்டம் 3-4 வெற்றிக்கு அப்புறமும் வருத அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் விஜயகாந்த் சார் வச்சு பண்ண படத்தை விட பெருசாக போகணும், அப்புறம் பெருசாக பேசப்படணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். அப்போ தான் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டாக என்கேவியே பண்ணட்டும் அப்படின்னு ஒதுக்கியிருந்த அந்த படத்தை முதன்மையாக கொண்டு வந்து இது பிரம்மாண்டமாக பெரிய பட்ஜெட்டில் எப்படி ஊமையில உழவணும் மாதிரி இது பேசப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சேலஞ்ச் பண்ணி இறங்கி வெற்றி பெற்ற படம் தான் இழந்தைக்கைகள். அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு படம் பெரிய படம், பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நடித்த ஹீரோவுக்கு 120 கோடி கொடுப்பாங்க, டேரக்டருக்கு 20 கோடி கொடுப்பாங்க, மீதி 10 கோடியில் படம் எடுப்பாங்க. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ உள்ள ட்ரெண்ட் நிறைய படங்களில் உதாரணமாக சொல்லலாம், நான் இது குறிப்பிட்டு இந்த பேர் சொல்லலாம் விரும்பலை. ஆனால் இளந்தைகள் பார்த்தீங்கன்னா படம் டோட்டல் பிரம்மாண்டமாக இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரேமும் ரிச்சாக இருக்கும், உண்மையிலே செலவு பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா
அதில் எனக்கு தெரிஞ்சு வியாபாரம் சொல்லிருக்கிறாங்க. வழக்கமாக சினிமாவில் என்ன நடக்கும்னா, யாரோ ஒருத்தர் வேலை செய்வார், ஒரு ஏ வேலை செய்வார், ஆனால் பி வந்து தாம்பேரை போட்டுக்குவாங்க. இங்கே அப்படியே உல்டா, வேலை செஞ்ச ஆபாசாரும் வேலை செஞ்ச செல்வகுமார் பேரும் வரல, வேலை செய்யாத அந்த படத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசுடைய சிறந்த ஒளிப்பதிவு அவார்டு கிடைக்குது. ஏன்னா என்கேவி சார் பேர் வந்ததுனால என்கேவி சார் சாருக்கு தான் அந்த அவார்டு கொடுக்க போகிறாங்க. அப்போது அந்த அவார்டு வாங்க போகிறப்போ என்கேவி சார் வந்து செல்வகுமாருக்கு ஃபோன் பண்ணி, செல்வா ஆக்சுவலாக நான் வந்து எந்த ஷார்ட் எடுக்கிறப்பா, நீ தான் ஃபுல்லாக எடுத்துருக்குற, ஆக்சுவலாக உனக்கு வர வேண்டிய அவார்டு, ஆனால் என் பேரை நீங்கள் போட்டு விட்டீங்க, அதனால் நான் வாங்குகிறேன். நான் பண்ணலை அப்படின்னா நான் சொல்ல மாட்டேப்பா, நான் சாதாரண மனுஷன் தான்ப்பா, எனக்கு எல்லா அசபாசமும் உண்டு. காஷ்மீர் ஸ்ரீநகரில் வந்து ஒரு மாதம் மேலே தங்கியிருக்கிறோம். அப்போ வந்து டெரரிசம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நிறைய அப்பப்போ துப்பாக்கி சூடு நடந்துகிட்ருக்கோம். ஒரு சாங்கு ஓஏ ஓஏஹான்னு ஒரு சாங்கு, அதை வந்து ரோட்டில் பண்ணுறதா பிளான் பண்ணி மாஸ்டர்லாம் வந்து அங்குள்ள லோக்கல் அங்கே எல்லாமே இஸ்லாமியர்ஸ் தான், அவங்களுக்கு கூப்பிட்டு ட்ரைனிங்லாம் கொடுத்து பக்காவாக ட்ரெயின் பண்ணி ஒரு 10 நாள் நல்லா ரிஹர்சல்லாம் பார்த்து ஷூட்டிங் போகிறதுக்கு முந்தின நைட்டு நமக்கு தகவல் வருது, அங்குள்ள ஐஜி வந்து இல்லை இல்லை முஸ்லீம் பெண்கள் வந்து ரோட்டில் டான்ஸ் ஆடுறாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகிரும், டெரரிஸ்ட்டு கூட உள்ள தலையிட வேண்டிய நிர்பந்தம் வந்து பிரச்சனை ஆகி போகும், நோ நாங்கள் பெர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹோல் யூனிட்டே வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மறுநாள் காலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கும்போது ஆபாசர் சொன்னாங்க, குள்ளமணி வந்து ஃபைட் பண்ணி வைப்பாருங்க, பார்த்துருப்பீங்க குள்ளமணிக்கு வந்து சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரேஞ்சில் விஜயகாந்த் சார் படங்களில் விஜயகாந்த் சாருடைய அன்புனால் ஒருவர் அவ்வளோதான். அவருக்கு வந்து அவரை வச்சு ஒரு ஃபைட் எடுக்க முடியும், அது மிரட்டலாக ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து ஆபாசர் முதல்ல சொன்னப்போ ஆஃபீஸ்லேயே எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணாங்க, இதுக்கு தேவையில்லாம் விசப்பிரிச்சப்பா, அது என்னப்பா குள்ளமணியை போய் ஃபைட்டா அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை, இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு நாள் அடுத்த படம் டிஸ்கஷன் உட்காந்துட்டு இருக்கும்போது திருதிருன்னு ஓடி வந்தார் ஒருத்தர், பார்த்தா குள்ளமணி ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு பாம்பேக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. போன பிறகு தான் தெரிஞ்சது டெக்கில் வந்து எண்ணெய்கள், நான் நடித்த அந்த சீக்வன்ஸை திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்த்துட்டு அதே மாதிரி ஷார்ட் வைக்கிறாங்க, எனக்கு அதே மாதிரி ரோப் கட்டினாங்க, அதே மாதிரி அதே காஸ்ட்யூம். அந்தி நேரு திண்டல் காற்று சாங் கேட்டிருப்பீங்க, அதுக்கு லீட் பண்ணுறது ஒரு பியூட்டிஃபுல் லீட் இருக்கும். ஏன் உனக்கு ஆண் குழந்தை பிறக்க போதுமா கொலைப்படாதான்னு சொல்லுவாங்க, அப்போ தான் நிரோஷா பேச ஆரம்பிப்பாங்க. இந்த டைமில் அந்த அம்மாவுக்கு டாக்டருக்கு ஃபோன் வந்திருக்கும், அதை யாரோ இன்ஃபார்ம் பண்ண போயிருப்பாங்க, ஃபோன் கீழே இருக்கும். ஸோ நிரோஷா குழந்தைகிட்ட பேசுகிறதெல்லாம் அருண் பாண்டி கேட்டுருப்பார். அப்போ அங்கே துடிப்பார் அவர். படத்தினுடைய மெயின் ஹைலைட்டே வந்து அந்த இன்டர்வல் பிளாக் தான், இன்றைக்கும் பல பேர் அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம டிஸ்கஷன்லேயே வந்து அந்த அந்த கேரக்ட் அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும், அது வந்து பேச பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆபாசர் உறுதியாக இருந்தார். ஸோ அப்போ அவர் சொன்ன அந்த ஐடியா தான் அந்த விஞ்சில் வந்து தாவி பிடிச்சி தொங்கி அவரையும் காப்பாற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து கை இணைகிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்து அப்போ பிளான் பண்ணது தான். இப்போ பாரதராஜ் சார் வந்து சார்ட்ட கேட்டார், படம் பார்த்துட்டு வந்து எங்கே கேமரா வச்சு எங்கே கேமரா எப்படி எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க, இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு பாராட்டிருக்காங்க. ஸோ பெரிய கிரியேட்டரான பாரதராஜால் இருந்து சாதாரண ஆடியன்ஸ் வரைக்கும் அதை ரசிக்கிறாங்கன்னா அதன் உழைப்பு தான் பேச வைக்குது.